ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இடிஏ. எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனெட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங் ரிலீஸ் பண்ணியிருக்க வேகன்சிஸை பற்றி பார்க்க போகிறோம். மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 84, பணியிடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சொல்லியிருக்காங்க. சம்பளம் 16,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ நாங்காட்டி, இதுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க ஆண் பெண் இருப்பாளர்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிற முன்னாடி எங்கள் சேனலை முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பற்றின ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு IFGTB அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கிற டேட் இருக்குது, அதாவது 21/12/2019 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி, அதாவது என்னென்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா, SPF சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோ, ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோ, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், இந்த மூணு பொசிஷனுக்கு உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஜாப், கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் பேசிஸ், என்னென்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 8/9 சொல்லியிருக்காங்க, அதாவது January 8/9/2020 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் யார் கீழே ஒர்க் பண்ண போகிறீங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டு ஒருத்தங்க எடுத்து ஒரு ஒரு டாக்டரேட்ஸ் எடுத்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ண போகிறீங்க ப்ராஜெக்டில். ஸோ இந்த டியூரேஷன் ஆஃப் இயர்ஸுங்கிறது நீங்கள் எத்தனை வருஷம் அந்த கான்ட்ராக்டில் இருப்பீங்கிறது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நிச்சயமாக போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஃபீல்டு ஒர்க் இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து அங்கே மாறலாம் பேஸ்ட் ஆன் தி கேண்டிடேட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த 40 ப்ராஜெக்ட்டுக்கு சேர்த்து மொத்தம் 84 வேகன்சிஸ் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 8/1/2020, அப்போ 28 வயசுக்குள்ளே இருக்கணும் ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோ. சீனியருக்கு வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அல்லது ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 25 வயசு இருக்கணும்ன்றிருக்காங்க. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து SC ST OBC கேண்டிடேட்ஸுக்கு வந்து 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உமன்ஸுக்கும் வந்து 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் வந்து ஏற்கனவே 5 வருஷம் ப்ராஜெக்ட் ஃபெலோவில் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது வந்து டெம்பரரி ஜாப்னங்காட்டி ஃபைனல் டெசிஷன் வந்து டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதா ஃபைனல் டெசிஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வரும்போது நிச்சயமாக ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ டிகிரி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக கொண்டு வரணும். இது இல்லாட்டி நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா SPF JPF பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 9 மணிலேருந்து 11 மணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய ப்ராசஸ்னங்காட்டி உங்களுக்கு அடுத்த நாள் வரைக்கும் இன்டர்வியூ நடக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 9ஆம் தேதி 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏற்கனவே இங்கே கொடுத்துட்டாங்க. இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டு இதில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே சைடில் அட்டாச் பண்ணி ரெடியாக வச்சுங்க. ஸோ இன்டர்வியூ கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் போய் வென்யூவில் அரைவ் ஆயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பற்றின ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே.